யேசுவின் நதி அவரது வார்த்தையில் சொன்னபடி மழை வனத்தில் இருந்து பெய்து நிலத்திலே பயிர்கள் பொண்ணுகளுக்கு வளர செய்து சும்மா வறுமையாய் அது பெய்யாது. அதே மாதிரி அவருடைய வார்த்தை புறப்பட்டு போய் அவருக்கு திட்டமிட்ட காரியத்தை செய்தே வரும். தொடர்ந்து நாங்கள் அவருடைய மன்னாவை தகுந்த ஆயத்தத்தோடு சாப்பிட்றா பிளேட் எல்லாம் கழுவி தானே சாப்பிட்ற நாங்கள் சும்மா எடுத்தோடனே அதில் போடுறதா இல்லை எல்லாம் நாங்கள் பிசிக்கல் லைஃப் இந்த வாழ்க்கை அது ஒப்பிட்டு பந்தால் நிலத்தை பண்படுத்தாமல் விதை விதைக்க மாட்டார்கள். ஒரு நாளும் இல்லை தேவனுடைய வார்த்தை விதை வார்த்தையாக இருந்தவர் மனுஷனானார். ஒரு விதை மரியாதையின் கப்பத்தில் நாட்டப்பட்டு அவருடைய திட்டம் நிறைவேறி அநேக விதைகள் உள்ள பழங்கள் பழங்களை உடைய மரங்கள் உண்டாகுவதற்கு அவரை விதையாக நாட்டினார். அதனால் அந்த யோகானன் 14:12-24 பப்பாசி விதையானது கோதுமை விழுந்து மறித்தாளொழிய தனித்திருக்கும் சத்ததை ஆகிய அநேக கனிகளை கொடுக்கும். இந்த அடிப்படை உண்மைகளை உலகத்தார் மறைவார்கள். உதாரணம் சும்மொரு நேரத்தில் சாப்பிட்ற பயிர் வகைகள் விதைகளை கொண்டு அறிய மாட்டார்கள். முதல்ல எவ்வளவு நாட்டுறது எந்த பகுதியான ஒரு நிலத்திலே எப்படிப்பட்ட நிலம் அதனுடைய கல்லுகள் படுக்க வேண்டும், நிலத்தை பண்படுத்த வேண்டும், கொத்த வேணும், பிறட்ட வேணும், வேர்கள் எப்படிங்க ஏற வேணும் எல்லாம் இருக்குது. அவருடைய அழிவில்லாத விதை அவரது வார்த்தை அதை நாட்ட தூய்மையான விதை எவ்வளவு நாங்கள் பண்படுத்த வேண்டும். இருதயத்தை பிழையான இருதயம் நலங்கள் உள்ள மூன்று பகுதியினர் அங்கே ஒரு ஆளுக்கு விதை உடனே போயிட்டது வலியோரம், அடுத்தது கற்பாறையான இருதயம் கடினப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடுத்தது முட்கள் நிறைந்த ஒரு இருதயம் நிலம், பல கவலைகள் பல ஆசைகள் பல விதமான
இன்பங்களும் துக்கங்களும் பண ஆசை பொருளாசைகளும் எல்லாம் அடுத்ததுதான் நல்ல நிலம் ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலம். இந்த நாலு பிரிவும் நாலு கிறிஸ்தவ கூட்டம் என்று வெளியாருக்கு சோச்சுண்டது, ஆனால் அதுக்கு அர்த்தமே இல்லை. அதில் இருக்கிறார்கள் உலகெங்கும் செய்மைகளை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அது மறுபடியும் மறுபடியும் கேட்க வேண்டும். ஒரு தடவைதான் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே கடந்து போகிறோம். நாட்கள் நேரம் அந்த இடத்திலேயே நிற்காது. சுரபலாக இருந்து பாலகர்களாக இருந்து சுரபர்களாக ஆகி வாலிபராயம் வந்து அப்படி இப்படி இப்படி போய் இந்த வாழ்நாட்கள் முடிந்து போகும். அதுக்கிடையில் தேவன் தம்முடைய வெளிச்சமாகிய வார்த்தையிலே என்ன சொல்லுகிறார்? இவை பார்க்காட்டி பிறந்த நோக்கம் தெரியாமல் செத்து போகும் அநேக ஜனங்கள் அவர்களை போல ஆகும். மிருகங்கள் அப்படித்தான் இருக்கிறது. இதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் பச்சமாதம் உள்ள தேவன் தம்முடைய மாத்தையிலே சொன்னபடி, டாடி, காட் தி ஃபாதர், பூமியை ஒரு தடவை அசைத்தேன், இந்த முறை பூமியை வானத்தையும் சேர்த்து அசைப்பேன். எவரி 12 அவர் சொன்னதை செய்யும் தேவன், சர்வ வல்லவர், யாரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்கிறவர், தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஐயாயிரம் வருஷம் அல்ல, அவருடைய வல்லமையை குறித்து சொல்கிறேன். எங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக 500,000 வருஷங்களுக்கு முதல்ல அப்படி ஒருவரும் அங்கே இருக்கவில்லை. ஒரு மனுஷன் சபக்குழியிலே தாட்டிருந்தாலும் அவர் வரும் நேரம் எழும்பத்தான் வேணும். ஏன்? அவர் தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாத்திங். தேவன் ஒளியாயிருக்கிறார். அந்த விசேஷமான செய்தியை யாகுஷுவா சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே முதலாம் யோவான் 1:5 பார்க்கலாம். அவரிடத்தில் எந்த ஒரு இருளும் இல்லை என்று யாக்கோபு சொன்னார். ஜேம்ஸ் God is a light.
ஆவது அவரிடத்திலே எந்த மறைவோ எந்த விதமான என்ன சொல்லலாம், எவ்ரிதிங் இஸ் ஓபன். அவர் எப்படிப்பட்டார் என்று சொல்லியிருக்கார், நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை மூன்றாம் நான்கு தலைமுறை மட்டும் நியாயம் தீர்ப்பேன், முண்டங்களையும் வணங்குறாக்களே சொல்லிட்டேன். சோ ஏதில் நீ முதலில் வெளிச்சத்தின் ஊற்றாயிருந்த அவர் தைரியமானும் அவருடைய பிரசன்னத்தை அந்த வெளிச்சம் போல நிரம்பப்படிக்க சொன்னார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவன் வெளிச்சம் உண்டாவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவரே வெளிச்சமாய் இருக்கிறபடியால் அவருடைய பிரசன்னத்தை நிரம்பப்படியே செய்தார். இதை நாங்கள் கிறிஸ்தவம் பல இடங்களிலே இப்படியான காரியங்களை அறிவிக்கவில்லை. எப்படியாய் கேட்டவைகளை நீ இன்றைக்கும் கேட்கறியோ எல்லாம் அவருக்கு தெரியும். டாடிக்கும்மானுக்கும் இன்றைக்கு என்ன சாப்பாடு தேவை என்று அவர்களுக்கு தெரியும். கவனமாக கேட்பது, எப்படி கேட்கிறாய், எதை கேட்கிறாய், அவன் பொறுப்பு. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, தண்ணீரின் மேல் இருள் இருந்தது. தேவனுடைய ஆவி, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருடைய ஆவி. அவர் சிருஷ்டித்த ஆவியுள் உண்டு, அதனால் தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது தேவனை குறிக்கிறது. That separates. அது பிரித்தெடுக்கிறது. தேவனுடைய ஆவி, the spirit of God, of Elohim, அவரேதான். அவருடைய தன்மை அது. தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன வெளிச்சம் உண்டாயிற்று.
இருள் சூழ்ந்த அந்த இடத்துக்கு தேவை வெளிச்சம். இந்த வெளிச்சமும் இருளும் கடைசி புத்தகம் வரைக்கும் போகுது வெளிப்படுத்தின விசேஷம். பிள்ளைகள் இதை வலிவாக கேட்டுக்கொள்ளும். எனக்கு கொடுத்ததை நான் பயந்து கொள்ளுகிறேன். அவர் கொடுக்காமல் என்னிடத்தில் ஒன்றும் இருக்காது. பீட்டருக்கு என் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுண்டு கடற்கரையிலே சொன்னாலும் அந்த சாப்பாடை கொடுக்கிறவர் டாடியும் மகனும். அவர்களுக்கு தெரியும் ஆடுகளின் நிலைமை. இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்ட அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தப்ப விடாதே. உன் இருதயம் நினைவுகள் உற்பத்தியாகப்படும். அங்கால இங்கால விட்டியோ You miss it. That's all. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன நேரம் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை தூவினார். மோசேயில் இருந்த தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஆவியை, அவருடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு 70 பேருக்கும் கொடுத்தார இல்லையா? அவரது பிரசன்னம் எழுபது ஆவிகள் அல்ல, 70 தேவன்மார் அல்ல, அவருடைய பிரசன்னம். 70 பேருக்கு அவர் கொடுக்கலாம், 70 லட்சத்துக்கு கொடுக்கலாம், 70 பில்லியனுக்கு கொடுக்கலாம். மக்களுக்கு அப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. நான் ஒவ்வொரு கப் தண்ணீராக சமுத்திரத்தில் எடுத்து உலகத்தில் 7 பில்லியன் கிட்டத்தட்ட 8 பில்லியன் பீப்புள் ஒவ்வொரு கப் எடுத்து கொடுத்தால் சமுத்திரம் வத்தி விடுமா? அவர் சிருஷ்டித்த சமுத்திரம் இப்படி என்றால் அவருக்கு இல்லை இருக்குமா? இப்ப விளங்குத விளங்காட்டையும் அவர்கிட்ட தண்ணி கேட்க வேணும். உன் கண்கள் பார்க்கட்டும். தேவனை கடலுக்கு ஒப்பிடலாமா? எங்கள் அறிவுக்கு ஏற்றபடியும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். அவருக்கு இல்லை இல்லை, அவர் வல்லமைக்கு இல்லை இல்லை, அவர் பிரசன்னத்துக்கு இல்லை இல்லை. வானத்துக்கு இருந்தாலும் அங்கே இருக்கிறேன், பாதத்துக்கு இறங்கினாலும் அங்கே இருக்கிறேன். உமாவிக்கு மறைவாக நான் அங்கு ஓடுவேன். அப்படி என்றால் உமது பிரசன்னத்துக்கு மறைவாக இங்கு ஓடுவேன். நீ காணாதபடி நான் அங்கே ஓடுவேன். டேவிட் 139வது பாடல். சோ இந்த பிரசன்னத்தை விட்டார். 3 நாளைக்கு இருந்தது. தேவன் என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லதென்று கண்டார். வெளிச்சம், வெளிச்சங்கள், வெளிச்சம் ஒரே தேவன். One Elohim.
வெளிச்சம் உண்டாவதாக என்றது அவரது வார்த்தை, அவரிடத்திலே இருந்து புறப்பட்டது, அதை செய்து பெற்றது, சகலதும் அவரு மூலமாக உண்டாயிற்று. அவரால் எல்லாமல் உண்டாகினது, எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. அவர் யஹ்வேஷுவா, அவரது பேர் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே அவரோடு இருந்தார், அந்த விதை ஆதியிலே அவரோடு இருந்தது, அந்த ஒளி தேவன் ஒளியாக இருக்கிறார், வெளிச்சம் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு, ஒளி இல்லாமலா? அந்த வார்த்தையை தான் பேசி அவர் தமது பிரசன்னத்தை நிரம்பபடி செய்தார். இருளை முற்றிலும் அகற்றவில்லை. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் ஒவ்வொன்றாக பிரித்தார். So they were darkness. வெளிச்சத்தை முற்றிலுமாக அகற்றினார், ரெண்டு இல்லை, இந்த இருளை. யெஷாயாவின் புத்தகம் 45:7 நேற்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், ஒளியை உண்டாக்கி இருளை உண்டாக்கினேன், தீங்கை அவர் உண்டாக்குறதல்ல. இந்த இருள் எப்படியாய் அதை விட்டு வைத்தார் என்று சொல்லி நாங்க பிறகு பார்ப்போம். சோ அந்த வார்த்தையில் சமாதானத்தை உண்டாக்கி தீங்கை உண்டாக்குபவர் நானே, யஹோவா ஆகிய நானே இவைகளை செய்கிறவர். சோ வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சம், வெளிச்சம் இல்லாதவர்கள் இருளின் பிள்ளைகள். இந்த நூலும் பைபிள் தொடக்கம் இருந்து முடிவு வரை ஓடிக்கொண்டிருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லது நாளின் பிள்ளைகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், மற்ற பக்கத்தில் இருளின் பிள்ளைகள், இரவின் பிள்ளைகள், நைட். இதை வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் ரெண்டாக பிரித்தார், டிவைடட். அதை மிக்ஸ் பண்ண விடவில்லை. இப்படி இருக்கும் நேரத்தில் நீ எப்படி இருளுக்குள்ளே இருக்கிறவர்களோடு சேர்ந்து பிறண்டு குத்தியாடிப்பாய், அவர்களுடைய கலந்து அவர்கள் மாதிரி உளுத்தி அவர்கள் மாதிரி அவர்களுக்கு ஆலாத்தி எடுத்து அவர்களோடு எப்படி ஒத்து போவாய்?
கழுவியை குறித்த நேரத்திலே தேவன் இணைத்ததை பிரிக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே பிரித்ததை இணைக்க கூடாது. அது திருமண உடன்படிக்கையில் பிசாசனாலே மயக்கி செய்யப்பட்ட திருமண உடன்படிக்கையை பிரிக்கலாம். அதுதான் அவன் உண்டாக்கவில்லை. மயக்கத்திலே கொண்டு போய் வச்சு செய்த இப்ப இங்க God divided the light from darkness. எப்படி ஆயில்லை பூமியிலே வெளிச்சத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்கள் அதை உயர்ந்த தேவனாலே இருளை விட்டு ஒளியிடத்துக்கு இருள் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு அப்போஸ்தலர் 26:18 is always darkness light, the light and darkness, nothing can mix up. செருமுடியாது. உலகத்து ஜனங்கள் இருளுக்குள்ளே கிடக்கிறார்கள், சாத்தானின் அதிகாரத்துக்குள்ளே. தாங்கள் இடறுவது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சர்வனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் 4:19 18:19 இந்த காரியங்கள் பூமியிலே பெருக ஆரம்பித்தது ஆதாமுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அதாவது இங்கிலீஷில் சொன்னிட் அந்த வெளிச்சத்தை பிடிக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் பழங்களையும் சாப்பிடவே சாப்பிடலாம். தோட்டத்திலே வாழ்வழிக்கும் மரமும் இருந்தது. விகுனு செய்தார் அந்த மரம் எதுக்கு நிழலாக கொடுத்தார்கள்? வாழ்வை செய்ய அவருடைய ஒளியை 3 நாட்களாக எடுத்து போட்டார். முதல் ஒழித்த இடம் தோரா, வார்த்தை ஆலோசனை உண்மை கட்டளைகள் தோரா. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சம் பாடல் 44:3 I don't know what he says. ரெண்டாவது பதியை வாசிப்போம். நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும்
உம்முடைய புயமும் இங்க பாருங்கோ, உம்முடைய வலதுகரம் யாரு? உம்முடைய அவர் தேவன். ஒரு ஆள் வலதுகரம் ரெண்டாம் ஆளா? அடுத்தது உம்முடைய புயம் மூண்டாம் ஆள். உம்முடைய ஆவி என்ற அவர் தானே? இது என்ன இது? எனிவே உம்முடைய புயம் கையும் உம்முடைய முகம் நாலாவதாள் பிரகாசமும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை தான் கடைசி ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு சொல்றது. அவரது முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிக்க செய்தார். யகுவா என்ன பண்ண? யகுவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி. பாத்தீங்களா? அவருடைய இருக்கிறார். முகத்தை பிரகாசிக்க பண்றதுக்கு ஒரு ஆள் நாங்க இந்த பக்கமா நிக்கிறோம் வைப்போம். அடுத்த ஆசீர்வாதம், யஹோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி. ஏசாயாவுக்கு சொன்னான், நீர் முகத்தை மறைக்க நாங்கள் அடிப்போம், நாங்கள் தடுமாறுவோம், உமது முகத்தை எங்களுக்கு மறியாதே. அவர் முகத்திலே இருந்து பிரகாசம், த பிரசன்ஸ், அந்த வெளிச்சம் அவரது பிரசன்னம் சமூகம். அவரது சமூகம் எல்லா இடத்திலுமே இருக்குது பிரசன்னம். அவர் ஆவியா இருக்கிறபடியால், ஆனால் அவர் தீர்மானித்து திரும்பினார் என்ற ஆகளை பார்க்கறதுக்கு அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவர் முகத்தை உள் பக்கமாய் திருப்பி. The light of your presence. இதுதான் ஏதேன் ஆரம்ப புத்தகத்திலே கொடுத்தது. The light of his presence. அவரது பிரசன்னத்தின் வெளிச்சம், வெளிச்சம் உண்டாவதாக. இருள இருந்தது, விலகி போனது. அவர் ஒளியையும் இருளையும் பிரித்தார். இந்த ஒளி மூன்று நாளைக்கு இருந்தது. நாலாவது நாளிலே வானத்திலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கும் வரை. And then he took it and hid it in his word. அதை பிழையாக பயன்படுத்துவார்கள் என்பதை தேவன் அறிந்து பின்வரும் சிருஷிக்கப்படும் ஜனங்கள் ஆதாமுக்கு பிறகு அவர் அந்த ஒளியை அவரது வார்த்தைக்குள்ளாய் மறைத்தார். வார்த்தைக்குள்ளாக த டோரா. அப்ப டோரா தானே மாம்சமாகியது என் விஷுவா? அதான் அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவரது டோராக்குள்ளே ஒழித்தார். முதலாவது
தோராவை கொடுத்தார் சீனாயி மலையிலே. அதுக்குள்ளாய் வெளிச்சம் தோராவை கொடுத்த டீச்சர் ஆசிரியர் த வேர்ட் அவரோடு இருந்தவர் மாமிசமாக போகிறவர் எப்படி 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 வருகிறான்னு பாருங்க. God wanted to spread his light to the world. அவர் திட்டமிட்டு உண்டாக போகிற அனைத்தும் அவரது பிரசன்னமாகிய வெளிச்சம் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகை விரிவிலே இவைகள் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களின் மற்றவைகள் உண்டாக்கப்பட்டது. எத்தனையோ பேருக்கு அவரது இறக்கம் கிடைக்கப்பட்டு மறுபடியும் இன்றைக்கு நீ விட்டதுகளை உனக்கு விளங்காததுகளை நிலத்தை பற்றிய உபமையை சொல்லி போட்டு இது உங்களுக்கு விளங்கவில்லையா? அப்படி மற்றது எல்லாம் என்னண்டுக்கு விளங்க போகுது? யாஷுவா கேட்டார், நீ விளங்கப்பட்டால் இந்த செய்தியை திருடப்படும், பிசாசு திருடியே தீரும். தொடர்ந்து கொலைகள் நடக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், மற்ற மாதிரியும் நடக்கும். ஏன்? பூமியை இருளும் அதன் குடிகளை காரிருளும் மூடும். வெளிச்சம் இல்லை, தேசங்களுக்கு வெளிச்சம் இல்லை, ராஜ்யங்களுக்கு வெளிச்சம் இல்லை. யார் வெளிச்சம்? தேவனுடைய வெளிச்சம். அவர் வெளிச்சமாயிருக்கிறார். இதுதான் நாங்கள் அவர் மகன் யெகோஷுவாவினிடத்தில் இருந்து கேட்ட விசேஷமான செய்தி. முதலாம் யோகனான் 1:5 அவளுத்திலே இந்த மறைப்போ ஒழிப்போ பொய்யோ My husband, he can't be God. அது பேயின் இடத்திலே, பேயின் பிள்ளைகளிடத்திலே அது இருக்கு. மாயமாலம், பொய், களவு, கபடம், விரோதம், மறைவான கோபம், மன்னிக்க முடியாது, all that இருளுக்குள்ளே. ஆதாமுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச வெளிச்சம் அதே விட்டாள், இருளை வாங்கி எடுத்தாள். எங்க இருந்து? பாம்பின் இடத்துல இருந்து. அப்படி இருள் வந்தது, பாம்பின் மாத்தைகளுக்குள்ள இருள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் ஒளி. யார் உன்னோட பேசுவது? அப்படியே ஒரு செய்தி இருக்கு நினைக்கிறேன். உன்னோட பேசுறது யார்?
பழைய செய்தி உண்டு. So Adam ignored. எதை அவன் புறக்கணித்தான்? புதைந்தார்கள். பிசாசு அவர்களுக்கு அதிகாரியான ஓ எங்கெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் கனெக்ட் பண்ணுது. 17வது அதிகாரம் வாயிச்ச ஞாபகமா, நீர் கொடுத்த மனுஷர்களுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை கொடுத்து கொடுக்கும்படிக்கும் எல்லா மனுஷர்கள் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. சரி, இப்ப ஆதாமும் எவ்வளவு யாருடைய அதிகாரத்துக்கு கீழே போனார்கள்? பேய். உலகம் அனைத்து மும்படி தான் இருக்குது. அதிகாரம் எல்லா மனுஷர் மேலும், ராஜ்யத்தின் வாழ்க்கை டடி கொடுத்த ஆக்களுக்கு மட்டும். யேசுவா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வானங்களிலே இருந்து இறங்கிய பிரெட். அவர் கொடுத்து அனுப்பிய வார்த்தை, அவருக்குள்ளாக இருந்து டாடி வழி நடத்தினார். இது பேச வேணும், எப்படி பேச வேண்டும், எந்த அதிபதியாக இருந்து தேவனுக்கு சாட்சியாக. இது அடுத்த சொல் அர்த்தம் தெரியாது தடுமாறுகிறார்கள். உலக ஜனத்தை விடுகோ, நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கூட்டம் கூடுற சனம் சூரிய தினத்திலே ஞாயிறிலே சாட்சி என்ன என்னென்று தெரியாது. ஆதாமும் மேவாளும் கிடைத்த ஒளிக்கு சாட்சியாக இருக்கவில்லை. ஓகே, they had one. இந்த அவர்களுக்கு கிடைத்த ஒளிக்கு சாட்சியாக இருக்கவில்லை. இருள் உள்ளே வந்தது, மரணம் வந்தது, குழப்பம் வந்தது, தேவன் மட்டிலே நடுக்கம் வந்தது. அது தூய்மையான பயம் அல்ல, பாவத்திலே விழுந்ததனால் வந்த பயம். அவர் கொஞ்சம் விலகி இருந்ததே இவர்கள் சோதனை நடக்கும் நேரத்திலே முடிந்ததும் அவரது பிரசன்னம் காலடி சத்தம் கேட்டது. Where are you?
எங்களுடைய எண்ணம் வாழும். அவர் உள்ள உடைந்து போயிட்டு அவருக்கு தெரிந்திருந்தாலும் அது அப்படித்தான் வராயும் எனக்கு மகாலத்த போது சத்தத்தை கேட்டு குரலின் சத்தத்தை நான் பயந்து ஒளிந்து போவேன். ஒளிய என்னென்னாலும் எனக்கு உடுப்பு இல்லை. யார் சொன்னது உடுப்பு இல்லை என்று? நான் உனக்கு சாப்பிடக்கூடாது என்று சொன்னேன். பழத்தை சாப்பிட சவுகி மூக்கல கோபம் உண்டு அந்த ஆறாம் அதிகாரத்தில் ஆரம்ப புத்தகம் மோசேயின் புத்தகம் மனுஷர்கள் சொற்பராயத்தில் இருந்து அவர்கள் இருதயத்தின் நனவுகள் எல்லாமே பொல்லாதவைகள் என்று அறியும் தேவன் மனுஷனை சரிசித்து மனவருத்தப்பட்டு துக்கமடைந்தார். அந்த வெளிச்சத்துக்கு கீழ்படியாதபடியால் சாட்சியாக இருக்காதபடியினாலே அவர்கள் இருள் சூழ்ந்த பூமிக்கு உலகத்துக்குள்ளே நுழைந்தார்கள். சாத்தான் அதிபதி. அதன் பிறகு சந்ததிகள் கடந்தது எல்லாம் பெருகி தீங்குகளும் பொல்லாத சிந்தனைகளும் தேவன் வெள்ளத்தை கொண்டு வந்து அழித்தார். ஆறாவது அதிகாரத்திலே அதன் பின்பு எல்லாம் முடிந்து ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அழைத்தார். And he gave the light to him. Why? அவரது பிரச்சனம் எல்லா இடத்தையும் பரவு. To be a witness, சாட்சியாக நம்முடைய ஒளியை பயந்து கொண்டார். அவனுக்கு பிறகு ஐசாக் அண்ட் தென் ஜேக்கப். அவன் பேர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். பாருங்கோ ஒளி ஒருவர் இடத்துல இருந்து மற்றாளுக்கு போகிறது, மற்றாள் இடத்துல இருந்து ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்னுடைய கட்டளைகளை தோரா தோராக்குள்ளாக ஒளி சொல்லிக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உன் கண்கள் பார்க்கட்டும். தகப்பன்மார் செய்ய வேண்டியது இதுதான். கடைசியாக உனக்கு பிறந்த குழந்தையோ யாரோ சிறு பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சது அப்ப the fathers should represent the present, the light of Yahuwah. தகப்பன்மார் யாகுவாவின் பிரசன்னத்தையும் அவர் ஒளியாகிய வார்த்தையையும்
சாட்சியாக பிள்ளைகளுக்கு கொடுக்க குடும்பத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் தேவனை காண முடியாது. How can they see? அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு யாக்கோபின் மகன் ஜோசப் அவன் எப்படியாக சகோதரர்கள் பிடிச்சு அந்த இதுக்குள்ள போட்டு அவைத்துக்கு போய் அங்கே அவருடைய ஜனங்கள் 70 பேராக போய் பெருகினார்கள். 400 வருஷங்கள் கடந்தது. அவர்கள் ஒளியிலே ஜீவிக்கவில்லை. புறஜாதியாரினிடம் எல்லாம் மறந்து போயாற்று. தேவ பிரசன்னமும் அவருக்கு சாட்சியாக போய் இருக்கவில்லை. எப்படி இருக்கணும்? அங்க இருந்த புறஜாதியாரோடு தேவனுடைய ஜனம் அவர் திட்டமிட்டது கலந்து கொண்டது. மாத்த கடையாளங்கள் நடந்தது. தேவன் கைவிட்டார் என்று சொல்லி மறந்தார்கள். அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எப்படி தெய்வங்களை அவர்கள் வழங்கின தெய்வங்களில் ஒன்று பாம்பு. இன்னும் பல முண்டங்கள். தேவன் அவர்களை வெளியிலே அழைத்து நவ் வாட்ச் ஹி கோயிங் டு ஹேண்ட் ஓவர். அவர்கள் இழந்து போன ஒளியை ரெஸ்டரேஷன் கூப்பிட்டு வழி அனுப்ப முதல்ல அவங்களோட போக முதல்ல ஆதாம் இழந்து போன ஒளி அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அவரது கட்டளைகள் உண்மை ஆலோசனை ஒழுங்குகள் கொடுத்த நேரம் அவரது வெளிச்சத்தை கொடுத்தார். உமது வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். பாடல்கள் 36:9. இப்பொழுதும் அவரது வெளிச்சமாகிய விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறார். வெளிச்சம் வார்த்தை, வார்த்தைக்குள்ளே ஒளி. ஆகையினாலே வெளிச்சம் விதையாக விதைக்கப்படுகிறது. 97 பாடல் 11. வாச்சர் யாருக்கு விதைக்கிறார் என்று பாருங்கோ. பாடல் 97. நீதிமானுக்காக வெளிச்சமும் வெளிச்சத்தில் என்ன வேணும்? உனக்கு வெளிச்சம் கிடைச்சால் அங்க அலபர். உண்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Read that English Bible. I'm going to read that in our translation of Vasa Chai. 97,
11. Listen carefully. வார்த்தை விதைக்கப்படுகிறது, வார்த்தை தான் ஒளி. தேவி சொல்லுகிறான், நீதிமான்களுக்கு அங்க ஒளி பெற்றவர்களுக்கு ஒளி விதையாக விதைக்கப்படுகிறது. 97. Light is sown like the seed for the righteous. Righteous people, நீதிமான் அவர் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்கள். ரெண்டுமே இல்லை, அதனோட விளக்கமா தான். கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்கள் நீதிமான்கள். இதுல பாப்பம் இருக்கா, இன்னும் ஒரு ஒளிபெயர்ப்பு. தொண்ணூற்றி ஏழு எட்டு. பதினொன்று. நல்லோர் மீது ஒளியும் மகிழ்ச்சியும் பிரகாசிக்கும். இலகுதான் பாப்பம். நீ பெற்றுக் கொள்ளுகிறவைகளுக்கு நன்றியாக அதை உயர்ந்த தேவன் கையை விரிக்காமல் நத்திங் உனக்கு கிடைச்சு கொண்டிருக்க மன்னா இந்த வெளிச்சம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் நினைக்கிறாய்? இதுலையும் சரியாயில்லை. நேர்மையான மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது, இருதயத்தில் நேர்மை உள்ளவர்களுக்காக களிப்புண்டாகிறது. வெளிச்சம் விதையாக விதைக்கப்படுகிறது, அதான் சரி. உமது வெளிச்சத்தின் உட்பிரவேசம் டோராக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் உள்ளே வந்து வெளிச்சம் கொடுக்கிறது. 119:30. The Torah is the light. வார்த்தை டோரா உட்பிரவேசம், அது உள்ளே வந்தது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அம்மாவு தெருவிலே அந்த வெளிச்சம் உள்ளே வந்தது. அந்த அவர்களது இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. அது வரைக்கும் துக்கம் இருந்தது. நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்படுகிறது. யேசுவா வழியிலே அந்த வெளிச்சத்தை விதைத்தார். அவர்களுக்கு துக்கம் பறந்து பாருங்க போது மாதிரி தெரியாத ஒரு மாதிரி கேக்குற அவரது டூராக்குள்ளே ஒழிக்கப்பட்டது வெளிச்சம். அந்த வெளிச்சம் கிடைக்கிறவர்கள் டோரா
There is a scripture. The unfolding of your words gives light. நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது வசனத்தின் உமது டோரா அதை திறக்கும் பொழுது பிரித்தெடுக்கும் பொழுது வெளிச்சம் தந்து உணர்வற்றவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். Understanding. And you will say, when you understand, understanding. இப்ப உனக்கு கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங் இருளுக்குள்ள இருக்கிறார்களுக்கு அல்லது இதுல இந்த வேவ் பேண்டில் இல்லாதாக்கள் அவருடைய அலைவரிசையிலே போய் சொல்லிப்பார். அவர்களுக்கு கொண்டு மாறாது, ஏறவே ஏறாது. வேக்சின் ஊசி மருந்து ஏறும், இது ஏறாது. கடைசி மட்டும் ஏறாது. சாலமன் said, your word is light. நீதிமொழிகள் நாறு ஆறு இருபத்தி மூன்று. அதுக்குள்ளாக தான் ஒழித்து வைத்தார். வார்த்தைக்குள்ளாக கட்டளையே விளக்கு, வார்த்தையே வெளிச்சம். கட்டளை வார்த்தை உண்மை ஆலோசனை ஒழுகுகள் எல்லாம் சீனாய் மேலையிலே கொடுத்தது. எடுத்து போட்ட வெளிச்சத்தை வார்த்தைக்குள்ளாக வச்சு, the Torah, the commandments were given in Mount Sinai. அவர்களை உடைத்து போட்டார்கள். அப்படியாய் ஜெபிக்கவில்லை. சாட்சியாக இருக்கவில்லை. ஒளியின் சாட்சிகளாக அப்ப இந்த ஒளியை அடைத்து வைத்த அவரது வார்த்தை டோராவை அவர் கொடுத்து சீனாய் மலையிலே வரி இருக்கும் நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்ல போறவருக்கு நிழலாக வனாந்தரத்திலே அவருக்கு ஒரு டேபனாக்கள், ஒரு என்ன சொல்ற டேபனாக்கள், ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தும்படி செய்தார். அதை சுத்தி கோழி, தாய்க்கோழி, தாய்க்கோழியை சுத்தி குஞ்சு உள்ள இருக்கிற மாதிரி அவரு கூடாரத்தை சுத்தி எல்லா சரிகளும் ஓகே. அவன் டாடி தோரா அவருடைய மகன், மகனாக பிறந்தார் பேதலேயமிலே.
நான் இதுக்குள்ளே அவர்கள் எப்பொழுதும் பெருளா அதுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது என்பதை காண்கிறதுக்கு அறிந்து கொள்கிறதுக்கு அடுத்ததாக அவர் சிம்பிளாக அவர்களை நோக்கி பார்க்கும்படிக்கு ஒளிச்ச இடம் இந்த மெனோரா. ஆறு கிளைகள் நடுவில் இருக்கிற வெளிச்சம் டாடி அண்ட் சன். ஆறு கிளைகள் மனுஷன் ஆறாம் நாளிலேயே சிருஷ்டிக்கப்பட்டான். அதை காண்பிக்க அடையாளமாக வைத்தார். இது இன்னும் ஒரு நேரத்திலே தான் படிக்கலாம். யாத்திரை புத்தகம் 25 இப்ப அதை சொல்ல போனா நேரம் படிச்சுவோம். என்னென்ன மாதிரி செய்ய வேணும், என்ன மாதிரி ஆனா என்ன செய்யறது, அதை பார்க்கத்தான் வேணும். அந்த மெனோரா துண்டு துண்டாக செய்தி கிளைகளை பொருத்த முடியாது. நோ, இதுல பூக்களை போன்ற அந்த கைவேலை எல்லாம் பொன். இப்படித்தான் அவருடைய மனதிலே இருந்ததை என்ன செய்யறது, இத பாப்பம் இருக்கா 25 பாருங்க. அவர் நான் இது விளங்கி ஆக்களுக்கு சொல்றேன், அடியில் டேஸ்ட் பழகும், சும்மா கம்பிய வரக்கூடாது. அந்த பூக்கள் மாதிரி இடையில செய்ய பண்ணும், அது வந்து பவுல்ஸ் அந்த பூ நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த மரத்துல பூ மாதிரி செய்ய வேண்டும் என்று மோசைக்கு இதெல்லாம் கேட்டு எழுத மாட்டேன். இதையும் பார்த்து இந்த பூவை பாப்பம் இதுல என்ன பூர்ன்னு சொல்ற பாப்பம் என்ன பூ யாத்திரை 25 31 குத்து விளக்கம் சுத்த தங்கத்தினால் ஒரு விளக்கச்சை
சுத்த தங்கத்தை அடித்து அதன் அடிப்பங்க என்ன பண்ண பூக்களை என்ன அடிப்படையாக தண்டை இம்சை தங்கத்தால் பூக்களை போன்ற அதன் கிண்ணங்களும் மொட்டுகளும் பட்ஸ் பூக்களும் அதனுடன் சேர்த்து ஒரே தங்கத்தின் துண்டினாலே செய்யப்பட வேண்டும். இந்த ஆறு கிளை ஐயோ இதுகளை போனா இப்ப டைம் போயிரும். இந்த ஆறு கிளைகளும் பொருத்தப்பட்டதில்லை நடுவோர் ஒரு பீஸ் எல்லாமே ஒரு பீஸ் மூண்டையும் செய்து இஞ்சாத மூண்டையும் செய்து அதுக்கு ஸ்க்ரூ வச்சு போட்டு நோ நோ ஒரே நபன் ஒரே ஆவி ஒரே ஜமாத் நீர் என்னிலும் அவர்கள் என்னிலும் நான் அவர்களிலும் மெனோரா வைதன் மெனோரா வானவில் ஒன்று ஏழு நிறங்கள் தெரியுதுல்ல The seven colors in the rainbow but one rainbow அதுக்குத்தான் அந்த மெனோரா ஒட்டு பொருத்தமும் இல்லாம செய்யப்பட வேண்டும். ஒரே தேவன் ஒரே ரட்சகர் ஒரே வார்த்தை நாங்கள் அவரோடு ஒன்று ஒன் Shema Israel Adonai Eloheinu Adonai Echad இதை ஞாபகப்படுத்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இது வைக்கப்பட்டது. ஒரு கிழமை ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு கிழமை எட்டாம் நாள் போடவில்லை. ஏழு சபைகள் அங்கே வருது. அங்க எபேசியர் ரெண்டுல I wish I had a board behind me to explain it to you. Anyway, தனது வலது கையில் ஏழு நட்சத்திரங்களை எத்தனை ஏழு மனோராவில் எத்தனை விளக்கு ஏழு பிடித்து கொண்டு ஏழு தங்க விளக்குகளின் நடுவே உலாவுகிறவர் மெனோரா. It typifies the word and the light. அவருடைய ஞாபகார்த்தமாக அதை அவர்கள் வைக்க வேண்டிய அறிவு the menorah, the presence of Elohim. மகிமையையும் உண்மையையும் உலகத்துக்கு கொண்டு வர
The Hanukkah has 9 branches. That's not in the Bible. அது மேக்கபீஸ்ங்கிற ஒரு ஜனம் அவர்கள் கூடாங்க. எப்படியாங்க அந்த டெம்பிள் விடப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதை 9 செய்து அதை கொளுத்தினார்கள். கொளுத்துவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதை பிள்ளைகளையும் விடுவார்கள் கொளுத்த. ஹனுக்கா ஃபெஸ்டிவல் அது என்னன்னு கேட்டால், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் டெடிகேட்டிங் டு யூ, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உமக்கு. ஏன் வெளிச்சமாக உலகத்துக்கு இருக்க, வெளிச்சமாக. In other words, சாட்சியாயிருக்க. நீங்களே என் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் அடிவர்கள். சாட்சிகள் அவரது வெளிச்சத்தை பிடிக்க, அதுக்கு மர்ம மங்காளம். நீங்கள் யோசிச்சு பார்த்து நீங்களா இந்த சாட்சியாக இருக்கிறேன். அநேகம் பேருக்கு யோவாவின் சாட்சிகள் அப்பா வீட்டுக்குள்ள எடுத்துடாதீங்க. அவருக்கு தெரிகிறது கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு மனுஷன் தெரியும், அவன் சொன்னால் சரியாக சாட்சியாக அவரை கூப்பிட்டார்களா? அங்கே போனது வழக்கமாக கிறிஸ்தவர்கள் சொன்னால் பைபிளை கொடுப்பார்கள். ஏதோ அவர்கள் இதை தொட்டோராக நம்புற மாதிரி சும்மா கொடுக்கறது. எந்த பேயும் அதில் கை வச்சு போட்டு போய் சொல்லும். அப்ப அவர்கள் அவர் ஏறினாராம். அது பிறகு என்ன நடந்து கேட்டேன். ஒரு மனுஷன் சட்ட தரணி அவரு கேட்டான், சாட்சி அவர்கள் வரும் பொழுது நீர் அங்கே இருந்தீர். அவர் சொன்னார், வீட்டுக்குள்ள இருந்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது, வெளியே வந்தேன். சாட்சி என்னது, திருப்பி திருப்பி சாட்சி என்று கூப்பிட்டதா? அந்த மனுஷன் சொன்னார், ஓம் பிரதே, சாட்சி. மண்டபத்துக்குள்ளே என்ன இருந்தது, சாட்சி. மண்டபத்துக்குள்ளே என்ன இருந்தது, மண்டபத்துக்குள்ளே வாங்கும் கதிரைகளை இருந்தது. அப்படியாங்க ஒவ்வொரு கேள்வியும் சாட்சி. நீ யாருக்கு சாட்சியை கொடுக்கிறாய்? நீ ஒளிக்கு சாட்சியா இருக்கிறாயா, உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். தமது ஒளிக்கு சாட்சியாக இஸ்ரேல் ஜனத்துக்கு தமது வெளிச்சத்தை கொடுத்து, தமது டோரா
இருள் சூழ்ந்த இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும்படி ஒளியை தூக்கி பிடிக்க to the nations. தப்பப்பட்டார்கள். உலகம் இருள் அடைந்து கொண்டு போகிறது, நீங்களே என் சாட்சிகள். எத்தனை பேர் போய் சாட்சிகளாக இருக்கிறார்கள்? வெளியிலே கிறிஸ்தவர்கள், ஆனால் உலகத்தின் பொய்யர்களோடு உண்மையற்றவர்களோடு கலந்து பொய் சாட்சிகள் அவரது வார்த்தையை ஒளியை மறுதளிக்கிறார்கள். நானும் மறுதளிப்பேன். சாட்சி இல்லாதவர்களை யேசுவா சொல்லுகிற, I will deny you. பத்து கட்டளைகளை கொடுத்தார். சீனாய் மலையிலே ஒரு கட்டளை, போய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. போய் சாட்சி, அவருக்கு அவர் ஒளிக்கு அவரது வார்த்தைக்கு சாட்சி இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள் பொய் சாட்சிகள். வெளியிலே அவரது ஜனத்தை போல, வெளியிலே கிறிஸ்தவர்கள் பொய்யர்கள். எப்பொழுது கடைசியாய் வாசிச்சாய், I will show you here, wait a minute, 20 அதிகாரம் நாலாவது கற்பனை கட்டளை, ஓய்வு நாளை அனுசரிக்க மறக்காதே. தகப்பனே தாயே கனமண்ணு, அப்பொழுது உன் தேவனாய யெகோவா உனக்கு கொடுத்திருக்கிற நாட்டிலே நீ நீடித்து வாழ்வாய். கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம், களவு. கிறிஸ்தவ சபைகள் நிறைஞ்சு போச்சு. உன் அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாதே, பொய் சாட்சி சொல்லாதே இருப்பாயாக. சாட்சி எங்கே? இந்த சாட்சிகள் யேசுவாவின் டோராவுக்காக நிற்கும் சாட்சிகள், அவரது வார்த்தைக்குள்ளாக இருக்கும் ஒளிக்காக அந்த ஒளியை பிரகாசிக்க செய்கிற சாட்சிகள் எங்கே? எல்லாம் கட்டி பெறுகிறார்கள் புறஜாதியாரோடு. முண்டங்களை வணங்குகிறவர்கள், பாம்புகளை, குரங்குகளை, வித்தியாசமான ஜனங்களோடு. இதுக்கு பேர் என்ன? பொய் சாட்சிகள். I will deny you. You're not my witness. எனக்கு சாட்சி அல்ல. நாங்கள் என்ன வேத புத்தகம் வச்சிருந்தால் சாட்சி? படுகொள்ளர்கள். அது ஒரு குருசை போட்டால் நோ. 42 ஏசாயா, ஏசாயாகு 42, சாட்சியாய் ஒளிக்கு வார்த்தைக்கு இல்லாதவர்கள் கிடைச்ச வெளிச்சம் கிடைக்கணுமே சாட்சியாய் இருக்க. அந்த முதல் மூன்று பகுதியினரும் விழுந்து போனவர்கள், முதல் மூன்று நிலம், the soil.
நான் மறதையில் பேர் உன்னை எனக்கு தெரியாது. அதுக்கு பேரு உமங்கால எண்ணெய் குறைஞ்சாக்கள். அது இன்றைக்கு நான் சொல்லுகிற எண்ணெய் இது வெல்கம் டு தட் 42:5 வானங்களை உண்டாக்கி அவைகளை வெறித்து பூமியையும் அதில் உள்ளே உற்பத்தியாகிறவர்களை பரப்பினவரும் ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிறவருமாக யகுவா தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடர்களின் கண்களை திறக்கவும். குருடர்கள் இந்த கண் குருடல்ல, ஒளி இல்லாததாலே குருடே, பிளைண்ட் ஐஸ், வெளிச்சம் இல்லை, உணர்வு இல்லை, நோ அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வார்த்தை டைரக்டாக டாடி மகனோடு பேசுகிறார். ஆனாலும் இந்த ப்ராஃபசி இஸ் ஃபார் இஸ்ரேல் ஆல்சோ. அவர்களும் உலகத்துக்கு ஒளியாக இருக்க அழைத்தார். அமெரிக்காவை அழைக்கவில்லை, கனேடியன், பிரிட்டிஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, நோ, he called the children of Abraham to be the light. இதில் is a double prophecy to Yahushua and the descendants of Abraham, the Jewish people. Two, குருடர்களின் கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலே இருந்து இருளில் இருக்கிறவர் தெய்வா உலகம் எதுக்குள்ளே இருக்கு? இருள். இருளில் இருக்கிறவர்களுக்கு என்ன தேவை? ஒளி. ஒளி அதுக்குள்ள இருக்குது, த டோரா. அவர்களை கொடுத்து டோராவை, கமான், இதுக்கு நீங்கள் கீழ்படியுங்கள். ஓகே, உங்களது வெளிச்சம் எல்லாருக்கும் காணப்படும். என்னப்பா இந்த சனம், இப்படி ஒரு சனம் இருக்காண்டு அறிய வரும். உப புத்தகம் 4:5-6. ஆகியால் அவைகளை கை கொண்டு வாழுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும். இதுவே ஜனங்களின் கண்கள், இதுவே உங்களுக்கு சாட்சி. சாட்சி மறக்க மாட்டாராம். அந்த மனுஷன் சொன்னார், எத்தனை தடவை சொன்னாராம், சாட்சி, எத்தனை சாட்சிகள் இருக்குது யாஷுவாவுக்கு, கண்டிருக்கிறீங்களா? சாத்தானி சாட்சிகள் அநேகம். கிறிஸ்தவர்கள் என்கிற மண்டபத்துக்குள்ள யாஹுஷுவாவின் சாட்சி, யாஹுவா அவருக்கு சாட்சி. அங்கே வெளிச்சம் பெற்றவர்கள் சாட்சி. எதுக்கு? வெளிச்சத்துக்கு. இது வெளிச்சம்,
அவரது வாழ்க்கை அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளிதான் சாட்சி. அவனுக்கு துறக்கத்து பார்க்கப்படாங்க. எந்த சட்டத்தரணியோ, கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸோ, டிவிஷனல் செக்ரட்டரியோ, போலீஸ்காரனோ, ஆரோ திறந்து பார்க்கவோ, முதல்ல பேய் விடாது, கடைசி மட்டும் விடாது. அவர்களுக்கு என்ன சாட்சி? வெளிச்சம் பெற்றவர்களின் வாழ்க்கை சாட்சி. இத கேசவில் ரெண்டால் ஒருவர் சொன்னார், அந்த சட்டத்தரணி சொன்னதே ஒரு பொய்யொண்டு சொல்ல வேணும் சொன்ன இல்ல அந்த மனுஷன் சொன்ன பொய்யா, அங்க போய் பொய் சொல்றதா? சரி, ஒன்று தேவையில்லை என்று எழுப்பிட்டு வந்துட்டார். இது உலகம் அவருக்கு சாட்சியாக, அவரது வார்த்தைக்கு டவுளா சாட்சியாக, வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒளிக்கு சாட்சியாக இருக்க முதல்ல கூப்பிட்டது ஆபிரகாமின் சந்ததிய. அதான் இப்பதான் இன்னைக்கு உருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலே, காவல் என்றால் மறியல், இந்தியா பாஷை காவல் மறியல், காவல் நிலையம். நான் அங்க போனேன் காவல். என்னுடைய சகோதரிய மறியல், காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களை சச்சாலையிலே இருந்து விடுவிக்கவும், யகுவாகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிழைத்து உம்மை தற்காத்து உமதே ஜனந்துக்கு உடன்படிக்காகிய ஜனங்கள், அவருடைய அழைக்கப்பட்ட ஜனங்கள், யூதர்கள், ஜாதிகள், நேஷன்ஸ், தேசங்கள், ஒளியாகவும் வைக்கிறேன். அவர்களுக்கு தேவை ஒளி. பிள்ளைகள் ஏன் குருடர்கள்? இருள் மூடிக்கொண்டே போகுது. தாலி பண்ணுக்கு வேலி என்று சொல்வார்கள், தாலி பண்ணுக்கு வேலியாம். வேலி போட வாரவனே கருத்த வட்டி கொண்டு போறான் தாலிய. ஒளி இல்லை, இருள் மூடிக்கொண்டு போகிறது. மில்லியன்ஸ் 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 அண்ட் மில்லியன்ஸ் இந்த ஒமிக்ரான் வந்ததுக்கு பிறகு அந்த தடுப்பூசி அதிக பாக்கெட்டுக்குள்ள போகுது காசு. இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் லைக் ஃபைசர், பயோடோன், what is the other thing? காசு. உலக ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன், ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக, அவர்களோடு உடன்படிக்க பண்ணினது the Torah, the light. இந்த டோரா இல்லாதவர்கள், இந்த கட்டளைகளுக்கு கீழ்படியாத எந்த கிறிஸ்தவனாயும் இருக்கட்டும், அவருக்கு அதி உயர்ந்த தேவனோடும் மகனோடும் உடன்படிக்கை இல்லை. அதுதான் நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் உம்முடைய பேரில்
எத்தனை பேய்களை துரத்தினோம், தீக்க தரிசனம் சொன்னோம், நீரங்கள் தெருக்களிலே பிரசங்கித்துக் கொண்டு ஓடி நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம், உம்மோடு சாப்பிட்டோம், உங்களை எனக்கு ஒரு காலம் நான் அறியவில்லை. போங்க, உடன்படிக்கையில் அக்கிரமம் கட்டளைகளை உடைக்கும் ஜீவிய மனுவைம் சொல்லிப்பார். 49:8 என்னமோ பாப்பம். முஸ்லிம்ஸுக்கு பேர் இருக்குது, யாக்கோப் செருப்பு கடை, உங்களுக்கு தெரியும் செருப்பு விளங்கி இருக்கு. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ராயலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு வேலைக்காரனாய் இருப்பது ஒரு சின்ன காரியமாய் இருக்குதா? சரி, இவன் போட்டு சொல்ல வாசிக்கிறேன். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய விடுதலையாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக தேசங்கள், ஜாதிகள் ஆல்வேஸ் ரிமெம்பர் எத்னோஸ், தேசங்கள் நேஷன்ஸ் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ராயலின் மேப்பரும் அதன் பரிசுத்தருமாகிய யெகோவா. This is another double prophecy for Yahushua, ஜீசஸுக்கு, அவர் அழைத்த ஜனங்களுக்கு. அவர்கள் மிஸ் பண்ணினார்கள் வெளிச்சத்தை விட nations again. There shall be light. அது வேற இல்லை. அதே மாதிரி சபைகள் எனப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட்டம், இவர்கள் சாட்சியாயிருப்பது 99 நேரத்தில் பேய்களுக்கு. யெகோவாவுக்கு சாட்சிகளாக இல்லை. அங்கே எங்களுடைய வாழ்க்கை தான் சாட்சி, வாழ்க்கை தான் ஒளி. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஏன் ஒளியாக வைத்தால் பூமி இருளுக்குள்ள கிடக்குது, இருள இருக்கிறார்கள். உன்னை பார்த்ததும் உன் தோற்றம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கண்கள், கண்கள் What is the scripture? பாடல்கள் 19:8
யெகோவாவின் நியாயங்கள் டோரா செம்மை, செம்மையாத்தான் உண்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. யெகோவாவின் கட்டளைகள் சேம் டோரா தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களை தெளிவிக்கிறத டோராவுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பார்க்காம கண்ணுக்கு என்னத்தெல்லாம் பூசுறாய், பூசு பூசு. யேசுமா சொல்றார் கண்களுக்கு அவர் கலிங்க தருவாராம். என்னமோ தெரியா கலிங்கம் பண்ற, நீ குருடி. கண்கு கண்ணுக்கு தைலம் தேவை, கலி என்னமோ சொல்லி இருக்கு. வெளிப்படுத்தின புத்தகத்தில் இதில் நான் முதல்ல பார்க்க போனேன், அதுக்கு பிறகு பூசன். ஆனா பேய் வித்தியாசமா கண்ணை அந்த மாதிரி வச்சிருக்கிறேன், நீ எடுத்து அதையும் இதையும் பூசி இன்னும் பயங்கரமாக்கி போடுவாய். ஜீஹு வாரான்னுட்டுன்னே, ஜீஹு யாரு, ஜீஹு பேசாம இருந்து வாசி விட்டு போய் வாரான்னுட்டுன்னே, ஜெசபேல் ஓடி போய் முதல்ல முகத்தை பார்த்துட்டு எடுத்து வாச்சு அவன மயக்கலாம் வந்து பார்த்து, அவன் வந்து பார்த்து அவங்களாய் ஜீவ் சமாதானம் பிரத ஷலோம், என்ன சமாதானம் உன்ன நாச்சியார். அவட மந்திரவாதிகளும் சூனியங்களையும் வச்சுக்கொண்டு சமாதானம் ஆறுக்கு வர்றது சத்தம் கட்டு மனுஷி வந்திருக்குது. அண்ணாந்த பார்த்தான் யாருடைய பக்கம் நட்டிங்க போனிங் பண்ணி விடுவான். யார் என்னுடைய பக்கம், யார் 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 தூக்கி கிளப்படுங்க. மேல்மாடியில இருந்து கீழே போட்டாச்சு, இன்னும் கீழே பிள்ளால என்னால வார வழியாக மகள். இவனுக்கு ஒரு பொம்பளை கிடைக்காம அங்க போறவர் பேய் குடும்பத்துக்குள்ள யாருக்கு, ஆகாம் அவ்வளாத முண்டங்களை வழங்குற அந்த ராஜா அவன் மகளை போய் கட்டதவையில்லை. அவள் வந்து எல்லாரையும் ஜெபிக்கும்படி வழி நடத்தி போட்டாள். ஜெசபேல் இப்படி எல்லாம் நடந்திருக்குது. எலைஜாவுக்கு அந்த நோயிங்க இருக்கவில்லை. ஜெசபேல் சொன்ன நாளே தினத்துல துலப்பன் உண்டேன் எடுத்தான் ஓட்டம். எவ்வளவு தூரம் தெரியுமா, இங்க இருந்து பொல்லன் அறுவைக்கு விடாம ஓடினவனாம். இன்னொன்று ஓடினு குளுக்கோஸ் குடிச்சாதா, பயத்தில் became the
அனாயிண்டிங்கோட வந்தவன் ஜீஹு. அங்கே கதையில் சமாதானம் அதீதி செலோம விடை யார் என்ற பக்கம் போட்டு பேர் அந்த பார்த்து அவளை தூக்கி எறியும் அவ்வளோ கதை. தட்ஸ் வாட் யாஹுவோ வாண்டட். அவர் சரி செம்மா ஒத்து போறார்கள். அதோடு சரி, எலைஜான் சொல்லியிருந்தவர்கள் அவட ரத்தத்தையும் புருஷன் இஸ்ராயலன் ஆகாபிட ரத்தத்தை அவள் புரியாது, நாய் நக்கும். சிதறி போய் நடந்ததா நடக்காம. Okay, I think we come to the end. We will continue and we stop. I just plainly touched. We need to go through the menorah as a symbol. By the way, you know what the national symbol of Israel? தேசிய அடையாளம் எது தெரியுமா இஸ்ரேலுக்கு? The light. யெஷாயா 49:5-42 இதுதான் அவர்களது தேசிய அடையாளம். God is light. Yahushua is light. The Torah is light. அப்படி என்று படி சும்மா இருக்கணும் இல்லை. What about our gates? Is the branch? அதே நதி ஒன்றையில பூ வச்சு ஒட்டுட்டான். என்னமோ ஒட்டுறதோ அதையும் செய்து வடிக்கிறதோ தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக அதுதான் அடையாளம். He kept it as a symbol of the Torah, of the light that comes from Torah. Actually, it's a symbol of the coming Yahushua and the timely. They know that. Menorah. எப்படி எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் வழி நடத்தப்பட்டோம். குரல்களே அறியாத பாதி எங்களுக்கு எப்படி தெரியும்? ஹனுக்கா டிசம்பர்ல கொண்டாடுகிறார்கள் என்று தெரியாமல் வழி நடத்த. டாடிக்கு தெரியும் வழி நடத்த, மகனுக்கு தெரியும். அவரோட ஐக்கியமாக விட வேணாம். அவரோட காய்ச்சி கொண்டே இருக்கு. ஏய், உட்கருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிகிற பார்க்கிற டாடியேண்டா, ஏன் இருந்திருந்து கொண்டு தான் அவரோட கதைக்கிறேன். அதிகாரம் உள்ள பேர்
Sabbath starts at sunset. பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த தனியார் பிள்ளைகளை கற்றுக் கொடுங்கிறது. This is going right through the millennium. ஆயிரம் வருஷாட்சி தேவன் அவருடைய இறக்கத்தினால் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். நன்றியாக எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். அவர் சொன்ன காரியங்கள் கீழ்ப்படிந்தேன். நெருக்கமான பாதைதான், இடுக்கமான மாசம், லேசான வழி என்று அவர் சொல்லவில்லை. சோர்ந்து போகாமல் நோட்டத்தை விட வேணும், வெளிச்சத்தை பிடித்துக் கொள். அவரது வார்த்தை உன்னை சூழ்ந்திருக்கும் சந்ததி கோணலும் மாறுபாடும் உள்ள இருள் சூழ்ந்த ஜனங்கள். இந்த வார்த்தைக்கு சாட்சியாக இருந்து இதை பிடித்துக் கொண்டவர்கள் மட்டும் சுடர் விட்டு எரிகிற விளக்குகளாகி இருப்பார்கள். மற்றவர்களால் See you carpelling tomorrow the Sabbath day. Prepare everything. Shalom and God bless you.